வருகிற 19ஆம் தேதி என்று 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும். காலை 10 மணிக்கு 10ஆம் வகுப்புக்கும் பிற்பகல் 2 மணிக்கு 11ஆம் வகுப்புக்கும் முடிவுகள் வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. கள்ளச்சாராயம் குடித்து விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருப்பவர்களை சந்தித்து முதலமைச்சர் நலம் விசாரிப்பு. சிகிச்சையில் உள்ளவர்களின் குடும்பத்தினரையும் சந்தித்து ஆறுதல் கூறினார். கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபடுவோர் மீது தயவு தாட்சண்யம் இன்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆட்சியர்கள் காவல் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பான வழக்குகள் சிபிசிஐடிக்கு மாற்றப்படும். கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பேட்டி. இப்பிரச்சனையின் மூல காரணத்தை கண்டுபிடித்து ஒழித்துட ஏதுவாக இந்த இரு சம்பவங்கள் குறித்த விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்படும். கள்ளச்சாராயம் குடித்து செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 6 பேரை சந்தித்து முதலமைச்சர் ஆறுதல். சிகிச்சை விவரங்களை விளக்கி கூறினர் மருத்துவர்கள். கள்ளச்சாராய விவகாரத்தில் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா பணியிடை நீக்கம். விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட மதுவிலக்கு டிஎஸ்பிக்களையும் சஸ்பெண்ட் செய்து முதலமைச்சர் உத்தரவு. மதுராந்தகம் அருகே கள்ளச்சாராய மருந்தி 5 பேர் உயிரிழந்த சம்பவம். செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பிரதீப் பணியிட மாற்றம். கள்ளச்சாராயம் உட்பட சட்டவிரோத போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருச்சியில் பேட்டி. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்துள்ளது, சீர்கெட்டுள்ளது. ஒரு பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட கொடுமைகளெல்லாம் மக்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது என்ற தெளிவாக குறிப்பிடுகின்றேன். தமிழ்நாட்டில் 500 மதுக்கடைகள் மூடப்பட்டால் 1000 மதுக்கடைகள் திறக்கப்படுகின்றன. மது விற்பனையில் வருமானத்தை மட்டுமே பிரதானமாக பார்க்கும் திமுக ஆட்சியில் 24 மணி நேரமும் டாஸ்மாக் பார்கள் திறந்திருப்பதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. 24 மணி நேரமும் பார் திறந்தே இருக்குது. போலி மதுபானம் அதிக அளவில் விற்பனை செய்யறாங்க. ஆனா அந்த விடியா திமுக அரசு வருமானத்தை மட்டும்தான் இந்த அரசாங்கம் பார்க்குது. மக்கள் இதனால் மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனையை எல்முனை அளவிலும் சிந்திக்கவில்லை. இதனால் இத்தனை உயிர்கள் இன்றைக்கு நாம் இழந்திருக்கின்றோம். கள்ளச்சாராயம் குடித்து விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இருவர் தப்பி ஓட்டம். தப்பி ஓடியவர்களை தீவிரமாக தேடி வரும் போலீசார். கள்ளச்சாராயம் குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் உறவினர்கள் திடீர் போராட்டம். உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருவேறு கிராமங்களில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த 5 பேரின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு. கள்ளச்சாராய மரண விவகாரத்தில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூரில் மதுபான பாட்டிலில் அடைக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட விவகாரம். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த 8 பேரில் இருவர் தப்பி ஓட்டம். கர்நாடக முன்னாள் முதல்வரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான சித்தராமையா டெல்லி பயணம். முதலமைச்சர் பதவிக்கான போட்டி தொடரும் நிலையில் தலைநகருக்கு பயணமாகியிருப்பதால் கர்நாடக அரசியலில் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர் மாணவி ஸ்ரீமதி மரணம் தொடர்பான வழக்கில் 1200 பக்க குற்றப்பத்திரிகை. பள்ளி தாளாளர் ரவிக்குமார் உள்ளிட்ட 5 பேர் மீது விழுப்புரம் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் தாக்கல். சென்னை பெருநகரில் அதிகபட்ச வெப்பநிலை 106 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்கக்கூடும். வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் வெப்பம் அதிகரிக்க வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை ரிப்பன் மாளிகையில் பெருநகர மாநகராட்சி ஆணையராக ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் பொறுப்பேற்பு. 23 ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது முறையாக மாநகராட்சி ஆணையரான ராதாகிருஷ்ணனுக்கு மேயர் பிரியா, துணை மேயர் மகேஷ்குமார் வாழ்த்து.
சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து, சுற்றுலா வேன், சரக்கு லாரி அடுத்தடுத்து மோதி விபத்து, 4 பேர் படுகாயம். விபத்துக்கு காரணமாக ஏற்பட்ட கடும் போக்குவரத்து நெரிசலால் நீண்ட தூரத்துக்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருட்டு, நள்ளிரவில் கைவரிசை காட்டிய 2 பேருக்கு பலவீச்சு. ஹைதராபாத் அருகே 4,000 கோடி ரூபாய் முதலீட்டில் புதிய ஐபோன் ஆலை அமைக்க ஃபாக்ஸ்கான் நிறுவனம் ஒப்பந்தம். 25,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என தெலங்கானா அரசு நம்பிக்கை.